பூமியில சகல ஜாதிகள் மேன்மையாக இருப்பாய். நீ போகிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். பிரியமானவனே, உன் ஆத்துமா உள்ளது போல எல்லாவற்றிலும் வாங்க நீ சுகமாயிரு. அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். உன் கையின் பிரயாசி சாப்பிடுவாய், உனக்கு பாக்கிய நன்மை உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டுடன் கண்ணித்தரும் திராட்சை கொடியை போல இருப்பார். உன் பிள்ளைகள் உன் பந்தி சுற்று முழிமர் கண்டுகளைப் போல இருப்பார்கள். நீ உன் பிள்ளைகள் வாழ்வு கண்டு இஸ்ரேலுக்கு உண்டாக சமாதானத்தை காண்பாய் என்று அநேக வாக்கு திட்டங்களை கர்த்தர் வேதத்தின் மூலியமாக நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வாக்கு திட்டங்கள் நம்மளோட வாழ்க்கையில எப்ப நிறைவேறுகிறது, அதுதான் கேள்வி உங்களுக்கு. அப்ப அதிகால வேலையில பலி செலுத்தப்படும் பொழுது, அதிகால வேலையில கர்த்தரை துதிக்கும் பொழுது, அதிகால வேலையில கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது, அதிகால வேலையை நம்ம ஜெபிக்கும் பொழுது, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளையும் ஆண்டவர் நிறைவாக மாற்றுகிறார். நம்மளுக்கு நம்ம எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்புகிறார். அல்லேலூயா. நாம மாத்திரமே மகிமைப்படுவதாக. அவர் பெருக்கத்தின் தேவன், நம் பெருக்கத்தின் பிள்ளைகள். ஆமென். நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கத்தை அவர் பெருக்கமாகவும், நம்ம வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை நிறைவாகவும் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். எதுல நிறைவாக நிரப்புகிறார்? ஆமே, எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. அல்லேலூயா. நம் வாழ்க்கையில எல்லா மனிதர்களுக்கும் கேட்காமல் வருவது என்று இந்த கவலை, கஷ்டம், கண்ணீர், வேதனை. ஆண்டவர் அந்த இந்த உலகத்துல இதுதான் அதிகமாக நிறைந்து காணப்படி இருக்குது. எல்லாருடைய வாழ்க்கையில பாருங்க, வெளியரங்கமா பார்க்கும் பொழுது ஒரு நல்ல சந்தோஷமாக நல்ல ஓஹோ இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா தனிப்பட்ட வாழ்க்கையில அவங்க போய் பார்த்தாதான் தெரியும் அவங்க எல்லாரும் எவ்வளவு கஷ்டப்பட்டுன்னு இருக்காங்க, எவ்வளவு வேதனைப்பட்டுன்னு இருக்காங்க, எவ்வளவு துயரப்பட்டுன்னு இருக்காங்கன்னு தெரியும். அப்போ எல்லா மனிதருக்குள்ளாகவே ஏதோ ஒரு கஷ்டங்கள், வேதனைகள், காவலில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதன் மத்தியில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றார், ஐ மீன் நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. அல்லேலூயா. ஒரு மனிதனுக்கு சந்தோஷம், சமாதானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் ஆண்டவர் அதில் நிரப்புவேன் என்று சொல்லியிருக்கிறார். நம்ம வாழ்க்கையில எதெல்லாம் குறைவா காணப்படுகிறதோ அந்த குறைவை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில நிறைவாக மாற்றி, ஆமேன், அது நம்மளுக்கு சந்தோஷப்படுத்தி சமாதானத்தினால் நிரப்புவாராக என்ற வேதம் சொல்லுகிறது. அவர் பாதி அளவு சந்தோஷத்தை தருவே என்று சொல்லல, இல்ல கால அளவு சந்தோஷம் தருவேன் சொல்லப்படவில்லை. ஆமேன். அவர் சந்தோஷத்தை நிரப்புவார், எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம இருதயத்துல நம்ம உள்ளத்துல துக்கம் நிரம்பி இருக்கலாம், கஷ்டம் நிரம்பி இருக்கலாம், மனவேதனை நிரம்பி இருக்கலாம். அதன் மத்தியில ஆண்டவராக இயேசு சொல்ற வார்த்தை உங்களுக்கு எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. இந்த வேதத்துல பார்க்கும்போது அநேக இடத்துல ஆண்டவர் அநேக ஜனங்களை ஆண்டு நிரப்புகிறார். ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஜனங்க ஐந்தப்பம் ரெண்டு மீனை கொண்டு 5000 புருஷர்களை அவர்கள் என்ன பண்றாங்க, ஆகாரத்தை அவர்கள் பசியினால் இருப்பவர்களை கண்டு அவர் வயிற்றை நிரப்புகிறார். அல்லேலூயா. அதே போலதான் சாரிபாத்தி விதையை கூட பாருங்க, அவங்க கொஞ்ச எண்ணெய் கொஞ்ச மாவு சாப்பிட்டு சாக வேண்டும் என்று சொல்லி கொண்டு இருக்கும்போது எலியா தீர்க்கதரிசி மூலியமாக அவர்களை நிரப்புகிறார். மாவும் எண்ணையும் பஞ்சகாலம் முடியும் வரை அவர்களுக்கு குறைவில்லை என்று சொல்லுகிறது. அவரு அங்க நிரப்புகிறார், அதிசயமையா நிரப்புகிறார். நான் கொஞ்சம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் மறித்து போறேன்னு சொல்றாங்க. ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் எனக்கு தேவனுடைய மனுஷனுக்கு சுட்டு எடுத்துனுவாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் கூட குறையல எண்ணெயும் மாவும். அல்லேலூயா. அவருக்கு எண்ணெயும் மாவும் பரிபூர்ணமாக ஆண்டவர் நிரப்பிட்டார். அப்போ அவர் வாழ்க்கையில எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்புகிறதை பார்க்கிறோம். அதே போலதான் ஆபிரகாம் கூட 100 வயசுல ஆண்டவர் குழந்தை தராரு. ஆமீன். அவங்களுக்கு எல்லாமே இருந்தாலும் ஆனா குழந்தை இல்லை என்ற குறைவை ஆண்டவர் 100 வயசுல அவர் நிறைவாக்குறார். அப்போ அவர்கள் வாழ்க்கையில எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் ஆண்டவர் நிரப்புகிறார். அப்போ நம்ம வாழ்க்கையில எதுதெல்லாம் குறைவா இருக்கிறதோ அது நம்மளோட வாழ்க்கையில கொடுத்து, ஒருவேளை சுகம் குறைவா இருக்கிறது அந்த சுகத்தை கொடுத்து ஆண்டவர் நம்ம எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தில் நிரப்புவாராக. நம்ம வாழ்க்கையில கணவன் மத்தியில, மனைவி மத்தியில ஏதோ ஒரு கஷ்டம், பிள்ளைகள் மூலியமாக ஏதோ ஒரு கவலைகள், போராட்டம், வாழ்க்கை இருக்கும் என்றால் அவர்கள் நல்வழிப்படுத்தி நம்மளை சந்தோஷத்தினால் சமாதானத்தினால் நம்மளை நிரப்புவாராக என்ற வேதம்தான் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. என் சகோதரரே, நீங்கள் நற்குணத்தினால் நிறைந்தவர்களும் சகல அறிவினால் நிரப்பப்பட்டவர்களும்
ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லமாய் இருக்கிற வல்லவர்களாகவும் இருக்கிறீர்கள் என்று நானும் உங்களை குறித்து நிச்சயத்திருக்கிறேன். ரெண்டு ராஜாக்கள் மூணாம் அதிகாரம் இன்னொரு கூட திருப்பிக் கொள்ளுங்க. அங்க கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக ஆமென் அங்க ஒரு யுத்தம் நடக்க போகிறது. அங்க அவர்களுக்கு தண்ணீர் இல்லை. ஆமென். தண்ணீர் இல்லாதனால அங்க ஜனங்கள் யுத்தம் பண்ணி போறது இந்த இந்த காலத்துல நம்ம யுத்தம் பண்ண போனாங்கன்னா ராணுவ வீரர்கள் மொத்தம் யுத்தம் பண்ணுவாங்க. அந்த காலத்துல போகும்பொழுது மிருகங்கள் குழந்தை குட்டிகள் மனைவிகள் எல்லாரையும் கூட்டி கொண்டு தான் போவாங்க. அங்க பாளையமாக இறங்கி அங்க கூடாரம் போட்டு அங்க தங்கி இருந்து அதுக்கப்புறம் பகல் முழுவதும் அவங்க யுத்தம் பண்ணுவது நம்ம பார்க்கிறோம். அது போல பண்ணும்பொழுது இவர்களுக்கு தண்ணீர் இல்லாம போகுது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசி மூலமாக சொல்றாரு, இந்த பள்ளத்தாக்கில எங்கும் வாய்க்கால்கள் வெட்டுங்கள். நீங்கள் கருத்து உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கில் எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்கள் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது கர்த்தருடைய கர்த்தரின் பார்வைக்கு அற்புக்காரையும் மோபேரையும் உங்கள் உங்கள் கைகளிலே ஒப்பு கொடுப்பார். பாருங்க, இங்க இவர்களுக்கு தண்ணீர் இல்லாத ஒரு குறைவு, அந்த எது இல்லையோ அதுதான் நிரப்புறார். ஆமீன். அதுதான் விதத்துல நம்ம ரோம 15 பார்த்தோம். நம்பிக்கையின் தேவன் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் அவங்களை நிரப்புவாராக. இவர்களுக்கு எதிரிகள் கையிலிருந்து மடிகிறாங்களோ இல்லையோ, தண்ணீர் இல்லாமல் நாக்கு வறண்டு நான் வறண்டு மறிக்க போகிற சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கிறது. குழந்தைகளுக்கு தண்ணீர் இல்லை, பெண்களுக்கு தண்ணீர் இல்லை, ஏன் ஆடு மாடுகள் கூட தண்ணீர் இல்லாத ஒரு ஒரு பாலைவனமான பகுதியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு குழா கிடையாது, ஒரு வாட்டர் பாட்டில் எங்கே கிடையாது, ஒரு சொட்டு தண்ணிக்காக ஏங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டு சொல்லாது இந்த இடத்துல தண்ணி வருவதற்கு வாய்ப்பு கிடையாது, மழை காத்து அடிப்பதற்கு வாய்ப்பு கிடையாது, மேகங்கள் வருவதற்கு வாய்ப்பு கிடையாது, மழைகள் வருவது வாய்ப்பு கிடையாது. ஆனாலும் என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் என்ற வார்த்தை இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள், நம்மளுடைய எண்ணத்துக்கும் யோசனைகளுக்கும் அப்பாற்பட்ட காரியங்கள் தேவநாயகத்தை நம்மளுடைய வாழ்க்கையில செய்யும் பொழுதுதான். ஆனாலும் டாக்டர்கள் ரிப்போர்ட் பார்த்து எது வேணும் சொல்லலாம், அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு போச்சு, ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்து அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு போச்சு என்ன சொல்லலாம். ஆனாலும் அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். நானே பரிகாரே கர்த்தர், உன் அப்பத்தின் தண்ணீர் மாசு வைத்து உன்னிடத்து வியாதியை விளக்குவேன் என்று தேவநாயகர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இவர்களுக்கு தண்ணீர் இல்லை, தண்ணீரால் நிரப்புகிற ஒரு மனிதன் சாப்பாடு கூட இல்லாம இருக்கலாம், ஆனா தண்ணீர் இல்லாம இருக்க முடியாது. ஆனா எது குறையவோ அது தருவேன் என்ற அங்க ஆண்டவர் வாக்குத்தத்தை கொடுக்கிறார். அதுதான் 16:17, 17:18, 19 வரைக்குமே ஆண்டர் கொடுக்கிற வாக்கு தத்துவம். மறுபடியும் படிக்கிற பாருங்க. கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கு எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகள் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். இது கர்த்தருடைய பார்வை கற்புக்காரியும் மோபேரையும் உங்கள் கைகளில் ஒப்பு கொடுப்பார். நீங்கள் சகல கோட்டைகளையும் சகல சிறந்த பட்டணங்களையும் தகர்த்து நல்ல மரங்கள் எல்லாம் வெட்டி நீர் ஊற்றுகளை எல்லாம் தூர்த்து நல்ல நிலத்தை எல்லாம் கல்மேடுகளாக கெடுப்பீர்கள் என்றார். அதாவது எதிரிகள் பேசும் எதிரிகள் எப்படி நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள் என்று 19 அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சகல கோட்டைகளும் சகல சிறந்த பட்டணங்களை தகர்ப்போம், எதிரிகளுடைய சகல பட்டணங்களும் ஓ ஜெயத்தை பெறுவீர்கள். உங்களுக்கு எது இல்லையோ, குறைவா இருக்கிற தண்ணியும் உங்களுக்கு கொடுப்பேன், எதிரிகளிலிருந்து உங்களுக்கு ஜெயத்தும் கொடுப்பேன் என்று ஆண்டர் வாக்கு கொடுக்கிறார். ஆனா நம்மளுக்கு என்ன ஒரு கேள்வினா, எப்ப கொடுக்கிறார் ஆண்டர் வாக்கு தத்துவத்தை கொடுத்துட்டாரு? நம்மளுடைய வாழ்க்கையில கூட வேதம் என்ற வாக்கு தத்துவத்தை கொடுத்துருக்காரு. வேதத்துல அநேக வாக்கு தத்துவங்கள் இருக்கிறது. பூமியில சகல சாதிகளும் மேன்மையாக இருப்பாய், நீ போகலையும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகளையும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், பிரியமானவனே உன் ஆத்மா உள்ளது போல எல்லாவற்றிலும் வாங்க நீ சுகமாயிரு, அநேக சாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் கடன் வாங்காது இருப்பாய், உன் கையின் பிரயாசி சாப்பிடுவாய், உனக்கு பாக்கிய நன்மை உண்டாயிருக்கும், உன் மனைவி உன் வீட்டுடன் கனித்தரம் திராட்சை கொடியை போல இருப்பாள், உன் பிள்ளைகள் உன் பந்தி சுற்று முழிமர் கண்டுகளை போல இருப்பார்கள், நீ உன் பிள்ளைகள் வாழ்வு கண்டு இஸ்ரேலுக்கு உண்டாக சமாதானத்தை காண்பா என்று அநேக வாக்கு தத்தங்களை கர்த்தர் வேதத்தின் மூலமாக நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வாக்கு தத்தங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில எப்ப நிறைவேறுகிறது, அதுதான் கேள்வி. உங்களுக்கு தண்ணீர் இல்ல, தண்ணீர் கொடுப்பேன் என்று சொல்லிட்டார்.
இது கர்த்தருடைய பார்வைக்கு அற்ப காரியம். அவங்களுக்கு இயலாது, முடியாது. ஆனால் நம்மளுடைய பார்வைக்கு எதுலாம் பெரிய காரியமா தெரியுதோ, ஆமீன், அதெல்லாம் கர்த்தருடைய பார்வைக்கு ரொம்ப அற்ப காரியமாக தெரிகிறது. அல்லேலூயா. நம்மளுக்கு தான் பெரியது, நம்மளுக்கு தான் வழிகள்னு சொல்றோம். அவருக்கு ஆயிரம் வழிகளை தேவன் வைத்திருக்கிறார் நம்மளுக்கு. அப்போ எப்போ இந்த வாக்குத்தத்தின் கொடுத்துறாரு, எப்போ நிறைவேறுது என்றால், நல்ல கவனமாக கவனிக்கணும். 20வது வசனம், மறுநாள் காலமே வழி செலுத்தப்படும் நேரத்தில் இதோ தண்ணீர் ஏதோ தேசம் வழியாய் வந்ததினால் தண்ணீரால் தேசம் தண்ணீரால் நிரப்பிற்று. அல்லேலூயா. உங்கள் அம்மன் நம்பிக்கையின் தேவன் உங்களை எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்புவாராக. இவர்களுக்கு தண்ணீர் எப்போ தேசம் முழுவதும் நிரப்பப்படுகிறது, கொஞ்சத்து ஒரு குடம் தண்ணீர்னு கொடுக்கல, ஒரு சொம்பு தண்ணீர்னு கொடுக்கல, அவங்க இருந்த பகுதி தேசம் முழுவதும் தண்ணீரால் நிரம்பிற்று. எது குறைவு அங்க இருந்தாங்களோ, ஒரு நாள் 24 மணி நேரம் கழிச்சு ஒரு அதிகால் வேலையில எப்போ பலி செலுத்த ஆரம்பிக்கிறாங்களோ, அப்பொழுதே அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில் இருக்கிற குறைவை ஆண்ட நிறைவாக கொடுக்கிறான், நிறைவாக மாற்றுகிறான். அதுதான் 20வது வசனம், மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்து. தூங்குற நேரத்துல தண்ணீர் வரல, சண்டை போற நேரத்துல தண்ணீர் வரல, பாவம் செய்யற நேரத்துல தண்ணீர் வரல, அதிகால் வேலையில பலி செலுத்தப்படும் நேரத்தில் இதோ தண்ணீர் ஏதன் தேச வழியா வந்ததினால் தேசம் தண்ணீரால் நிரப்பெற்று. அப்ப அதிகால் வேலையில பலி செலுத்தப்படும் பொழுது, அதிகால வேலையில கர்த்தரை துதிக்கும் பொழுது, அதிகால வேலையில கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது, அதிகால வேலையில நம்ம ஜெபிக்கும் பொழுது, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளையும் ஆண்டவர் நிறைவாக மாற்றுகிறார். நம்மளுக்கு நம்ம எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினால் நிரப்புகிறார். அல்லேலூயா. பாருங்க, என்னுடைய வாழ்க்கையில கூட 6 வருடம் குழந்தை இல்ல. அந்த குழந்தை இல்லாத எப்போ குழந்தை கிடைச்சது என்றால், நம்ம சபையில 30 நாள் எஸ்தர் ஜபத்தை நம்ம வச்சோம். அதிகால வேலையில 5 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் அந்த ஜபத்தை நாம் பண்ணி கொண்டு இருக்கும் போதுதான் எங்க மனைவி கன்சீவா வராங்க. ஆமீன். அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு இப்ப 2 வயசு ஆகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த நம்ம அதிகால 5 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் நம்ம போன் கால் மூலியமா நம்ம ஜபத்தை ஆரம்பிச்சோம். அதுல 2வது குழந்தை ஆண்டவர் கேட்காமல ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. அப்ப என்னோட வாழ்க்கையில 6 வருஷம் குழந்தை இல்ல. ஆனா இப்போ என்னோட வாழ்க்கையில ஆண்டவர் என்ன பண்றாரு, குறைவை ஆண்டவர் நிறைவாக மாற்றிருக்கிறார். ஆபிரகாம் வாழ்க்கையில குழந்தை இல்ல, குறைவை ஆண்டவர் நிறைவாக மாற்றிருக்கிறார். எத்தனை பேர் வேதம் முழுது பாத்தீங்கன்னா குறைவுகள் நிறைவாக மாற்றுகிற தேவன், நம்மளுடைய நெருக்கத்தை பெருக்கமாக மாற்றுகிற தேவன், நம் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை நிறைவாக மாற்றுகிற தேவன், எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நம்மளை நிரப்புவாராக. அநேக வாக்கு தத்தங்கள் கர்த்தர் காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க, இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்ற வாக்கு தத்தை கொடுத்துட்டாரு. ஆனால் எப்போ அவர்களுக்கு தண்ணீர் கிடைக்கிறது என்றால், தூங்கும் போது கிடைக்கல, பாவம் செய்யும் போது கிடைக்கல, சும்மா இருக்கும் போது கிடைக்கல, அதிகாலையில் எழுந்து பலி செலுத்தப்படும் நேரத்தில் தானே. ஆமீன். ஏதும் தேசம் வழியா வந்ததுனா, தண்ணீர் வந்ததுனால் தேசம் தண்ணீரால் நிரப்பிற்று. அல்லேலூயா. அநேக வாக்கு தத்தங்கள் நம்ம வாழ்க்கையில் எப்போ நிறைவேறும் என்றால், அதிகாலை வெளியில அவர் தேடும் பொழுது, அவர் நோக்கி பார்க்கும் பொழுது, அவர் ஆராதிக்கும் பொழுது, அதிகாலை வேலையில தேடுகிறவன் கண்டறிவான் என்ற வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அதுக்கப்புறம் என்ன நடக்குது பாருங்க, இவர்களுக்கு குடிப்பதற்கு தண்ணீர், மிருக ஜீவன்கள் குழந்தைகள் எல்லாரும் குடிச்சிட்டாங்க. ஆனா அதிகால வேலையில சூரிய கதிர்கள், சகப்பு சூரிய கதிர்கள் அந்த தண்ணீர் மேல் பட்டதுனால எதிரிகளுக்கு, அந்த பக்கத்துல இருக்கிற எதிரிகளுக்கு அந்த தண்ணீர் ரத்தம் போல காணப்பட்டது. அதனால அவர்களுக்குள்ளாக என்ன நினைச்சாங்க, இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாருமே வெட்டுண்டு மடிந்து போய் ரத்தம் ஆறு ஓடுது என்று நினைத்து கொண்டு என்ன பண்றாங்க, எல்லாருமே அந்த ஈட்டியும் பட்டயத்தையும் கீழே போட்டுட்டு எல்லாருமே இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ளாக வந்து நம்ம கொள்ளையடிப்போம், தங்கத்தையும் வைரத்தையும் நல்ல உயர்ந்த பொருட்களையும் நம்ம கொள்ளடிப்போம் என்று ஈட்டியும் பொருள் எல்லாத்தையும் ஈட்டியும் பட்டயத்தையும் போட்டுட்டு எல்லாரும் கோணி போய் எத்தையும் ஓடிடுறாங்க. ஆனா இவர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, தண்ணி குடிச்சு திடகாத்தமா இருக்காங்க. வந்து ஆண்டவர் அவர்கள் எதிரிகளை தங்கள் கைகளை ஒப்பு கொடுத்தார். வந்து இவர்களுக்கிட்டே வந்து அவர்கள் வந்ததுனால இவர்கள் எல்லாரும் விட்டு மடிய செய்தார்கள். ஒரு பெரிய ஜெயத்தை வெற்றியும் கிடைத்தது. ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தை ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். இவர்களுக்கு குடிப்பதற்கு தண்ணீர் ஆசீர்வாதமா இருந்தது. அதே தண்ணீர் அவர்களுடைய பார்வைக்கு ரத்தமாக காணப்பட்டது. இஸ்ரேல் ஜனங்களுக்கு எகிப்தின் வரும்பொழுது அந்த மேகஸ்தம்பம் அவர்களுக்கு, அந்த மேகம் இவர்களுக்கு மேகஸ்தம்பமாக மக்கின் ஸ்தம்பமாக இருந்தது. ஆனால் எதிரிகளுக்கோ அது கார் இருளாக இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. 21வது வசனம் பாருங்க, தங்களோடு யுத்தம் பண்ண ராஜாக்கள் வருகிறதை மோவாபியர் எல்லாரும் கேட்டபோது, அவர்கள் ஆயுதம் தரிக்கத்தக்க வயதுள்ளவர்களையும் அதற்கு மேல் தரமானவர்களை எல்லாரும் கூட்டி அழைத்து கொண்டு வந்து எல்லையிலே நின்றார்கள். அதாவது எதிரிகள். மோவாபியர் அதிகாலமே எழுந்தபோது சூரியன் தண்ணீர் மேல் பிரகாசித்ததினால் அந்த தண்ணீர் அவர்களுக்கு ரத்தம் போல் சிவப்பாய் காணப்பட்டது. அதனால் அவர்கள்
இது இது ரத்தம். அந்த ராஜாக்கள் தாங்கள் தாங்களே ஒருவருக்கு ஒருவர் வெட்டி கொண்டு மாண்டு போனார்கள். ஆதலால் மோவாபியரே கொள்ளைக்கு வாருங்கள் என்று சொன்னார்கள். யுத்தத்துக்கு வாருங்கள் என்று சொல்லல, கொள்ளைக்கு வாருங்கள் என்று சொன்னதுனால எல்லாரும் ஈட்டியும் பட்டையத்தையும் தூக்கி போட்டு எதிர்த்துன்னு வராங்க. எல்லாம் கோணி பயணம் எடுத்து ஓடிறாங்க. அவர்கள் இஸ்ரேவேலின் பாளையத்திற்கு வந்த போதுவெனில் இஸ்ரேவேலர் எழும்பி மோவாபியரை தங்களுக்கு முன்பாக ஓடி போகத்தக்கதாக முறியடித்து அவர்கள் தேசத்திற்கு புகுந்து அங்கேயும் மோவாபியரை முறியடித்து பட்டணங்களையும் இடித்து சகல நல்ல நிலத்திலும் கல் எறிந்து நிரப்பி நீருற்றுகளை எல்லாம் தொறுத்து நல்ல மரங்கள் எல்லாம் வெட்டி போட்டார்கள். இரோ தேசத்திலே மாத்திரம் அதன் மதில்கள் இன்னும் இடிக்கப்படாது இருந்தது. ஆமாம் பாருங்க, சேதமா அதுக்கு அது சுட்டி கொண்டு சேதமாக்கினார்கள். கர்த்தர் 19:21 சொன்னாரு, நீங்கள் சகல கோட்டைகளையும் சகல சிறந்த பட்டணங்களையும் தகர்த்து நல்ல மரங்கள் எல்லாம் வெட்டி நீருற்றுகள் எல்லாம் தூர்த்து நல்ல நிலத்தை எல்லாம் கல்மேடுகளாக்கி கெடுப்பீர்கள் என்றார். அப்ப காண்டவர் தண்ணீரும் குடித்த கொடுத்துட்டாரு, எதிரிகள் இருந்து ஜெயித்து மாண்டர் கொடுத்துட்டாரு. தண்ணீர் கொடுத்துட்டு நம்மளுக்கு அதுக்கப்புறம் எதிரிகள் கையில போயிட்டு நம்மள மடிய செய்து தோல்வி அடைய செய்கிற தேவன் கிடையாது. அவன் கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதோடு கூட வேதனை கூட்ட மாட்டார். அல்லேலூயா. இவர்கள் வாழ்க்கையில் இருந்தது தண்ணீர் இல்லாத தாகத்தோடு இருந்தார்கள், யுத்தம் பண்றதுக்கு பலன் இல்லாமல் இருந்தார்கள். அவர்களுக்கு தண்ணீரும் ஆண்டவர் கொடுத்தார், மோபியர்களை முறியடிக்க பலனையும் கொடுத்தார். இவர்கள் அங்க போயிட்டு முறியடிக்கவில்லை, அவர்களையே வந்து இவர் கைகளை கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றினார். எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் அவன் இஸ்ரேல் ஜனங்களை நிரப்பினதை போல இந்த எப்போ வாக்குத்தத்தை கொடுத்த ஆண்டு நிறைய வாக்குத்தத்தை கொடுத்தார். எப்போ இவர்கள் வாழ்க்கை நிறைவேறுது என்றால் அதிகால் வெளியில வழி செலுத்தப்படும் பொழுதுதான் அந்த தேசம் முழுவதும் தண்ணீரால் நிரப்பெற்று இந்த தண்ணீர் இவர்களுக்கு ஆசீர்வாதமாகவும் இந்த தண்ணீர் எதிரிகளுக்கு ரத்தமாக காணப்பட்டதுனால ஒரு பெரிய எச்சரித்தை கொடுத்தார். எது வாழ்க்கையில குறைவா இருக்கிறதோ அந்த குறைவை நம்ம வாழ்க்கையில் நிறைவாக மாற்றுவார், எதிரிகளுக்கு அது பலவீனமாக கருத்து மாற்றுவாராக. அப்பொழுது எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நம்மளுக்கு நிரப்புவாராக. இந்த காலை வேளையில உங்க வாழ்க்கையில எதுலாம் குறைவா இருக்கிறதுன்னு நினைக்கிறீங்களோ, சமாதானம் குறைவா இருக்கிறதா, ஆமென் மகிழ்ச்சி குறைவா இருக்கிறதா, கடல்ல முழுகி இருக்கீங்களா, இல்ல வியாதியில படுத்து கொண்டு இருக்கீங்களா, ஆமென் உங்க வியாதிகளை குணமாக்கி அம்மன் உங்க கடன்கள்லாம் மாற்றி உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லாம் துக்கத்தில் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறார். அதுகால வேளையில நம்ம விசுவாசத்தோடு முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு இந்த விநாயகத்தில் அதிகால வேளையில நாம் பலி செலுத்தும் பொழுது, ஆறாவது நன்றி பலிகளை செலுத்தும் பொழுது, ஸ்தோத்திர பலிகளை செலுத்தும் பொழுது, கர்த்தருக்கு அதிகாலையில் நம்ம ஆராதிக்கும் பொழுது அவன் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை நிறைவாக மாற்றுவாராக. அவன் நம் வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கத்தை பெருக்கமாக மாற்றுவாராக. அவன் நம்பிக்கை தேவன் அவன் உங்களை எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் இந்த நாட்கள் முழுவதும் வருகிற நாட்கள் முழுவதும் உங்களை நிரப்புவாராக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதிகாலை வேளை நம் செபிக்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே உங்களை